ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மதிவாணன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, ஓகே. இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சைனா. இந்த பேரை கேட்டாவே நம்மளுக்கு ஒன்று ஞாபகம் வரும், ஒரு மிகப்பெரிய பொருளாதார கண்ட்ரி அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஞாபகம் வரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நான் சும்மா சொல்கிறேன். ஐஎம்எஃப், அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், இல்லைன்னா வேர்ல்டு பேங்க், இது வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இவங்க தான் வந்து நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து கடனா வந்து காசெல்லாம் தருவாங்க. ஆனா அவங்கள வந்து சைனா வந்து இப்ப ஓவர் டேக் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு சென்செக்ஸ் படி 2000-2017 சைனா கிட்டத்தட்ட எவ்வளவு கடன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரு 500 பில்லியன் டாலர்ல இருந்து $5 டிரில்லியன் வரைக்கும் கடன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்செக்ஸ்ல வந்து சொல்றாங்க. இது வந்து எவ்வளவுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, வேர்ல்டு எக்கனாமியோட அவுட்புட் 6% வந்து சமம் அப்படின்னு வந்து இவங்க சொல்றாங்க. சரி, ஓகே, 2019-2020 இவங்களுக்கு என்ன எவ்வளவுதான்ப்பா கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சுமார் $1.5 டிரில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க. இது அபிஷியலா. அன்அபிஷியலா ஒரு $200 மில்லியன் வந்து கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவங்க எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் டார்கெட் வச்சு கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு ஏழையான கண்ட்ரீஸ், அதாவது ரொம்பவே புவரான எக்கனாமி உள்ள கண்ட்ரீஸ்க்கு தான் அவங்க வந்து காசு வந்து அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த ஆப்பிரிக்கா, இங்கிட்டு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், அந்த மாதிரி ஏரியாஸ், அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா கூட சொல்லலாம். சரி, இதுல இருந்து சைனாக்கு வந்து என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து அவங்களுக்கு கடன் கொடுத்தா அவங்க திருப்பி கடனை கொடுக்க முடியலன்னா அவங்க அவங்க ஊர்ல உள்ள ஏதாவது ஒரு ஏரியாவை வந்து சைனாக்கு கொடுத்துருவாங்க. அதுபடி ஸ்ரீலங்கால வந்து இதுவரைக்கும் $1 டிரில்லியன் கொடுத்துருக்காங்க கடன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுக்காண்டி ஸ்ரீலங்கா கடன் கட்ட முடியாததுனால ஒரு போர்ட், அதாவது துறைமுகத்தை வந்து எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா ஸ்ரீலங்காவே உறிஞ்சு ஸ்ரீலங்காக்கு பதில சைனா அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்த கூட வந்து வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஒரு சில வந்து கண்ட்ரீஸ் எல்லாம் ரொம்பவே குறிப்பிடுறாங்க, அதாவது ஆப்பிரிக்கால சில கண்ட்ரீஸ், அதுக்கப்புறம் நம்ம ஏசியால பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், தஜகஸ்தான், அப்புறம் மால்தீவ்ஸ், அங்கிட்டு சைனாக்கு பக்கத்துல லாவோஸ், இந்த மாதிரி வந்து நிறைய கண்ட்ரீஸ் சொல்றாங்க. இந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா, தலைக்கு மேல கத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். அதே மாதிரி அந்த நிலைமையிலதான் இந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாமே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. போற போக்க பார்த்தா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து சைனா இடம் பிடிச்சி அவங்களால ஆக்கிக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்றாங்க. சரி, இதெல்லாம் ஏன்டா இப்ப சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியாக்கும் சைனாக்கும் பார்டர்ல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதனால இங்க உள்ளவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ரிமூவ் சைனா ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ப வந்து டெவலப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய செலிபிரிட்டிஸ் அவங்களும் கூட வந்து, நாங்க சைனா ஆப்ஸ் எல்லாம் வந்து முற்றிலுமா டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து என்ன ஆக போகுதுன்னா, இப்ப அவங்க கம்பெனியோட ஆப்பை யூஸ் பண்ணா அவங்களுக்கு காசு போகும். அதனால இந்த ஆப் எல்லாம் யூஸ் பண்ணாம இருந்தா அவங்களுக்கு போக வேண்டிய காசு வந்து கட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி இப்ப வந்து கேள்விப்பட்டு இருக்கோம். சரி, ஓகே, இதெல்லாம் விட்டுருங்க. இந்த ஆப் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணாம இருந்தா கூட அவங்க எக்கனாமி கண்டிப்பா வந்து குரோ ஆகிட்டே தான் இருக்கும். இதுக்கு நான் முன்னாடி சொன்னதை வந்து நீங்க கரெக்டா கவனிச்சிருந்தீங்கன்னா வந்து தெரிஞ்சிருக்கும். அதனால இந்த ஆப்பை டெலீட் பண்ணி அவங்க போற காசுலாம் கட் பண்றது அப்படின்னு வந்து சொல்றது வந்து எனக்கு வந்து ஒரு கரெக்டான விஷயமா வந்து தோணல. சரி, நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்ப நம்ம எல்லா கையிலுமே வந்து ஸ்மார்ட் போன்ன்றது கண்டிப்பா இருக்கும். இதுல என்னதான் ஆண்ட்ராய்டு அந்த இது வந்து அமெரிக்கா கொடுத்திருந்தாலும், அந்த போன் எங்க மேனுஃபேக்சர் பண்ணதா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அது வந்து கண்டிப்பா வந்து சைனாவா தான் இருக்கும். 99% வந்து கண்டிப்பா முக்காவாசி போன்லாம் வந்து சைனால தான் மேனுஃபேக்சர் ஆகுது. அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி போன்லாம் தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான எக்கனாமி, அதாவது கொஞ்சம் கம்மியான காசுல நல்ல தரமானதாகவும் வந்து கிடைக்குது அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன்.
சரி ஓகே, இன்னைக்கு வந்து வீடியோ இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன், இதுல ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ல நான் சொன்ன விஷயம் கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு லீவ் பண்ணிருங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிற வரைக்கும் வணக்கம்.